கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினா சிறுமை அடைந்தே தொங்கினா அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினா சிறுமை அடைந்தே தொங்கினா அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கெடுற்றார் எந்தனை மீட்ட அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கெடுற்றார் எந்தனை மீட்க பல நிந்தைகள் அடைந்தாலுமே பதினாயிரம் பேர்களில் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினா சிறுமை அடைந்தே தொங்கினா அதிசயம் இது இயேசுவின் நாமம் அதிலும் இன்பம் அன்பரின் ஞானம் அதிசயம் இது இயேசுவின் நாமம் அதிலும் இன்பம் இயேசுவின் ஞானம் அதை எண்ணியே நிதம் வாழுவேன் பாதையை நான் தொடர்ந்தே இடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினா சிறுமை அடைந்தே தொங்கினா அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கெடுற்றார் எந்தனை மீட்ட அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அந்த கெடுற்றார் எந்தனை மீட்ட பல நிந்தைகள் சுமந்தாலுமே பதினாயிரம் பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினா சிறுமை அடைந்தே தொங்கினா என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை என்று இந்த குட் ஃப்ரைடே தினத்தை நாம் அனுசரித்து வருகிறோம். இந்த வருடம் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை தியான ஜெப கூட்டங்களை நடத்துகிறதுல நான் உணர்கிறேன் ஒரு சிலுவையின் நிழலில் இந்த ஜெப தியான கூட்டங்களை நடத்துகிறோம். என் அன்புக்குரியவர்களே, பாரம்பரியமாக வருஷத்தில் ஒரு நாள் வருகிற பெரிய வெள்ளிக்கிழமை இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து சில பிரசங்கங்களை கேட்பது, சில வசனங்களை வாசிக்க சொல்லி கேட்பது, மனதுருகும் பாடல்களை பாடி கண்ணீர் விடுவது, இந்த நாளில் நாம் அப்படி செய்கிறவர்களாக இல்லாதபடிக்கு ரட்சிக்கப்படுகிறவர்கள் நாம், ரட்சிக்கப்பட்டவர்கள் மகா பெரிதான அந்த நாளுக்காக காத்திருக்கிறவர்கள் நாம். வேதம் சொல்லுகிறது சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறதாம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ
அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த நாளிலே கல்வாரி அன்பு கொல்கதா மலையின் மேலே நமது ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் செய்த தியாகத்தினால் உண்டான அப்பிதாவின் அன்பு வெளிப்பட்ட அந்த அன்பு இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்க வேண்டும் என்று, நிரப்பப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கருத்தாய் கவனியுங்கள், ஜெபத்தோடு தியானியுங்கள். இது ஒரு சபை பாரம்பரியத்தில் நடத்துகிற நிகழ்ச்சியாக இல்லாதபடிக்கு நம் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதி. நம்மை சந்தித்த அருள்நாதர் இயேசு பாவச் சேற்றிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கின பரிசுத்த திரு இரத்தத்தை சிந்தி நம் பாவ சாபங்களிலிருந்து நம்மை விடுவித்த அதற்காக செய்த அரிய பெரிய தியாக திருநாள் இன்றைக்கு நன்றியோடு நினைவு கூறுவோம். அதிலே அவர் பட்ட பாடுகளை நினைத்து அழுவது நல்லதுதான். மூன்று ஆணிகளில் தொங்கினாரே என்று சொல்லும்போது இருதயம் வலிக்கிறது நல்லதுதான். அவர் வாரினால் அடிக்கப்பட்டார், சதைகள் எல்லாம் கிளி தெரியப்பட்டன. தீர்க்கதரிசி எரேமியா சொல்லுகிறபடி உழுத நிலம் போல அவர் முதுகு மாறியது. சரீரமெல்லாம் அடைந்த வேதனைகளை பிரசங்கிகள் பேசுகிற சமயத்திலே நாம் கேட்டு அழுகிறது நல்லதுதான். ஆனால் அவர் பட்ட பாடுகளை அறிந்து கொள்வது நல்லது. அந்த பாடுகளோடு ஐக்கியப்படணும். அந்த பட்ட பாடுகள் எனக்காக இன்றைக்கு அவர் பட்ட பாடுகள் பயனோடு இருக்கிறதா அல்லது வீணாகிவிட்டதா என்று நாம் பார்க்க வேண்டும். அதுதான் பெரிய வெள்ளிக்கிழமையின் அருமையான ஒரு வரம், கிருபை. ஆகவே இன்றைக்கு நீங்கள் இயேசுப்பட்ட பாடுகளை நினைத்து நான் பாடினேன் அல்லவா, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகர் அவருடைய அழகு இழந்து, அவருடைய மாட்சிமை இழந்து, அவருடைய மகிமை இழந்து தொங்கினாரே என்று பாடினோம் அல்லவா. அது வேண்டும்தான், அது அவசியம்தான். ஆனால் சிலுவை பாதை குறித்ததான அந்த சத்திய விளக்கம், சத்தியத்தினுடைய காரியங்கள் நாம் இன்றைக்கு உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அது இவ்வளவு தூரம் இணைந்து வருகிறது. நாம் அப்படி இருக்கிறோமா? அவர் செய்த பரிகாரத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்று நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு இந்த சிலுவை பாதையை பற்றி சொல்ல விரும்புகிறேன். சிலுவை பாதை, ஆண்டவர் அந்த அவதரிக்கிற சமயத்திலேயே அவருக்கு இந்த திட்டமிடுதலோடு தான் அவதரித்தார். அவர் எருசலேம் நகரத்திற்கு புறப்படுகிற போதெல்லாம் ஒரு நாளிலே மூப்பர்களாலும் ஆசாரியர்களாலும் வேதபாரகர்களாலும் விசாரிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்படுவேன், அவர்களாலே நான் சிலுவையில் அடித்து கொலை செய்யப்படுவேன் என்பதை அறிந்திருந்து, ஆனாலும் மூன்றாம் நாளில் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று அவர் கருத்தாய் அதை சொல்லிக் கொண்டு வந்தார். இந்த சிலுவை பாதையிலே முதல் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது லூக்கா 9வது அதிகாரத்திலே அவர் 21வது வசனத்தில் லூக்கா இப்படி எழுதுகிறார். அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, He set his face towards Jerusalem. முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பினார் என்பதில் உள்ள ஆழமான அர்த்தம் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவரை கொண்டு நடப்பிக்க வேண்டிய திட்டத்தை
எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற நாள் நெருங்குகிறது என்று அறிந்து எருசலேமிலே கொல்கதா மலையின் மேலே தாம் படப்போகிற பாடுகளை அறிந்தவராக எருசலேமை நோக்கி பார்த்தார். அதுதான் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பினார். இதுதான் சிலுவை பாதையில் முதலாவது நாம் நமக்காக கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். அதாவது பிதாவாகிய தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிறதில் உறுதியாக இருந்தார். He set his face towards Jerusalem. அங்கே தனக்கு மரணம் காத்திருக்கிறது. விசாரணைகளின் மூலமாய் தன்னை நிந்தித்து அவமானப்படுத்தி சிலுவையில் அறையப் போகிறார்கள் என்று கருதி அந்த திட்டத்தை நீர்வார்த்து போகும்படி செய்யாதபடிக்கு பிதாவாகிய தேவன் வசனம் சொல்லுகிறது, உங்கள் கைகளிலே வைத்திருக்கிற வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூகா 22:22 வசனத்தில் பிதாவாகிய தேவன் தீர்மானம் செய்தார். அதில் வசனம் எப்படி இருக்கிறது? மனுஷகுமாரன் தீர்மானித்தபடியே நடக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். பிதாவாகிய தேவன் தீர்மானித்தபடியே இயேசு சுவாமி அந்த சிலுவை பாதையில் தன்னுடைய தொடக்கத்தை ஆரம்பித்தார். நான் உங்களை ஒன்று கேட்டுக்கொள்கிறேன், நம் ஒவ்வொருவர் மேலும் அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டத்தின் முதல் அத்தியாயம். நாம் எல்லாம் மனந்திரும்ப வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக வேண்டும், அவரோடு கூட இருக்கும்படியான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் பிதாவாகிய தேவனுடைய திட்டம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற நோக்கம், என் மூலமாக அவர் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறதுல, அதாவது அவர் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே கொண்டிருக்கிற தீர்மானத்தின் படி நான் நடக்க வேண்டும். எருசலேமை நோக்கி அவர் தீர்மானித்தபடியே நடந்தார். மரணம் காத்திருந்தாலும் சரி, சிலுவை உபாதைகள் காத்திருந்தாலும் சரி, நிந்தைகள் அவமானங்கள் காத்திருந்தாலும் சரி, மனுஷர்கள் கையில் தேவகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுகிற இழிவான நிலைமை காத்திருந்தாலும் சரி, பிதாவினுடைய திட்டம் அது, பிதாவினுடைய சித்தம் அது. அவர் தீர்மானித்தபடியே நான் நடப்பேன். சிலுவை பாதையில் நாம் கற்றுக்கொள்ளுகிற மிக முக்கியமான பாடம் தேவ தீர்மானத்தின்படி நடப்பது. விளைவுகளை நினைக்க கூடாது. அதனால் உண்டாகிற கஷ்டங்களை நினைக்க கூடாது, பாதிப்புகளை நினைக்க கூடாது. தேவ தீர்மானங்களுக்கு 100% உடன்படுங்கள். அதை நடக்க முடியாமல் போகிற போது விழுந்து அழுது ஜெபியுங்கள். தேவ பலனுக்காக மன்றாடுங்கள். தீர்மானத்தின்படி நான் ஓட நடக்க எனக்கு பலன் தாங்கையா, என்னால் முடியலன்னு சொல்லி கெஞ்சுங்கள். தேவ இரக்கம், தேவ கிருபை உங்களை அணைத்து கொள்ளும். சிலுவை பாதை கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம் தேவ தீர்மானங்களின்படி நடப்பது. இதை கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை உறுதியாய் ஆசீர்வதிப்பார். கல்வாரியின் கருணை எய்தே காயங்களில் காணுதே, கர்த்தனிசோ பாருணக்காய் கஷ்டங்கள் சுமந்தாரே. கத்த
கஷ்டங்கள் சுமந்தாரே, விலையேற பெற்ற திருரத்தமே, அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. உன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வந்து கிணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே, விலையேற பெற்ற திருரத்தமே, அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தை சுமந்தவரா தொங்குகின்றார் பாதகன் போல் மங்காவால் வழிக்கவே, தொங்குகிறார் பாதகன் போல் மங்காவால் வழிக்கவே, விலையேற பெற்ற இருரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. என் அன்புக்குரியவர்களே, சிலுவை பாதையிலே முதலாவது பாடம், தேவ தீர்மானத்தை நம் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் கடைபிடிக்க வேண்டும். இயேசு சுவாமி அப்படி செய்தார். தேவகுமாரன் சிலுவை மரண பரியந்தம் அப்படி செய்தார். மனுஷகுமாரன் தீர்மானித்தபடியே போகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை யோசித்துக் கொள்ளுங்க. எத்தனை முறை தீர்மானம் எடுக்கிறோம், கர்த்தருக்குள்ள நான் இனி அவர் பிரியப்படி வாழ்வேன் என்று, அவரை நான் வருத்தப்படுத்த மாட்டேன், அவரை விட்டு விலக மாட்டேன், அவருக்கு கீழ்ப்படியாமல் நடக்க மாட்டேன் என்று எத்தனை முறை நாம் தீர்மானித்திருக்கிறோம். அந்த தீர்மானங்களை விடாப்பிடியாக பிடித்து நடந்தார் கர்த்தர். வழியெல்லாம் அவருக்கு தடைகள் உண்டானது, இடையூறு உண்டானது. ஆனால் பிதாவாகிய தேவனுடைய தீர்மானத்திற்கு தன்னை முழுவதுமாக 100க்கு 100 ஒப்பு கொடுத்து நடந்தார். இதை இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்த பெரிய வெள்ளிக்கிழமை தினம் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எடுக்கிற தெய்வீக தீர்மானங்களை, அதுவும் கடைசி நாட்களில் வாழ்கிறோம், 2ஆம் வருகையின் அடையாளங்கள் மிக வேகமாய் நிறைவேறி வருகிற இந்த கொடிய காலத்தில் வாழ்கிறோம். அவர் சொன்ன காரியங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இவைகளெல்லாம் நடக்க வேண்டும்.
முடிவு உடனே வராது, உபத்திரவம் தான். ஆனாலும் கலங்காதீர்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னபடி நடக்க வேண்டிய இந்த காலம். அதனால தீர்மானத்தை எடுத்துட்டு அடுத்த குட் ஃப்ரைடேக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள், கர்த்தருக்குள் வாழும்படி வைராக்கியம் கொள்ளுங்கள். வருகிற நாட்கள் நாம் எதிர்பாராததும் எதிர்பார்க்காததுமான போராட்டமான காலங்களுக்குள் நாம் நுழைய போகிறோம். தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை வைராக்கியமாய் நீங்கள் கொண்டு தேவ தீர்மானங்களை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார், ஒரு நாளும் உங்களை தளரவிட மாட்டார். அவர் கிருபை எல்லையில்லாதது, விலகாதது, மாறாதது. உங்க மேல வைத்திருக்கிற உடன்படிக்கை அவர் கை கொள்ளுகிற தேவன். தைரியமாயிருங்கள். இரண்டாவதாக, சிலுவை பாதையில நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான பாடம் கீழ்ப்படிதல். கர்த்தர் கீழ்ப்படிந்தார். அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில், நான் இப்படி எருசலேமுக்கு போகணும், அங்கு மூப்பராலும் வேதபாரகராலும் ஆசாரியர்களாலும் விசாரிக்கப்பட்டு சிலுவையில் கொலை செய்யப்படுவேன், ஆனாலும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் சொன்னபோது பேதுரு படபடத்தார். அது அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த சிலுவை பாதையில் அதுதான், அது கேட்க நல்லா இருக்கும், கடைபிடிக்கிறது தான் கஷ்டம். அவர் உடனே ஆண்டவரை பார்த்து, இது சம்பவிக்கக்கூடாது, இது நேரிடக்கூடாது, உமக்கு இது நேரிடக்கூடாது அப்படின்னு வாதிடினார். கர்த்தர் கடிந்து கொண்டாராம். அந்த பாதை வேண்டாயா, எருசலேம் போய் மரிக்கிறதாவது, தேவகுமாரன் நீங்க, சர்வ உலகங்களை உண்டாக்கினவர் நீங்க, கிறிஸ்து நீங்க, சிலுவையில் ஆசாரியல் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு மரிப்பதாவது கூடாது. இது சிலுவை பாதையில் இரண்டாவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். கர்த்தர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் என்னை பின்பற்றி வர வேண்டும். இதுதான் அவர் கொடுத்த முக்கியமான ஆலோசனை. சிலுவை வேண்டாம் நம்மளால் சொல்ல முடியாது. கர்த்தரே சொல்லியிருக்கிறாரே, உலகத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, உபத்திரம் உண்டு, நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், இந்த உலகத்தின் முடிவு வரையந்த நான் உன்னோடு இருப்பேன், பயப்படாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. அதனால் உபத்திரவத்துக்கு, வரப்போகிற கஷ்டங்களுக்கு, நாம் விரும்பாத காரியங்களுக்கு பயந்து சிலுவை பாதை வேண்டாம். நான் ஒரு ஜென்டில் கிறிஸ்டியனாக இருந்துட்டு போகிறேன், அமைதியாக போகிறேன், உபவாசம் வேணாம், அழுதழுது ஜபிக்கிற ஜப வாழ்க்கையும் வேணாம், பரமண்டல ஜபத்தோடு நான் நிறுத்திக்கிடுவேன், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான்ற 23வது சங்கீதத்தை ஒழுங்காக சொல்லிட்டு படுத்துக்கிறேன் என்று பெயரளவில் வாழ முடியாது, வாழக்கூட விடமாட்டார். இது கடைசி காலம், வருகிற நாட்கள் பொல்லாத காலம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சட்டங்கள், ஆளுகைகள், அதிகாரங்கள் எல்லாம் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றப் போகிறார்கள். குட் ஃப்ரைடே எப்படியா கொண்டாடி கொண்டிருந்தோம், குட் ஃப்ரைடே எப்படியா நடந்தது, ஈஸ்டர் தினம் இப்படியாக நடக்கப் போகுது, மாறுகிறது. எதிர்பாராததும் எதிர்பார்க்காததும் விரும்பாததும் வேண்டாததுமான கசப்பான காரியங்கள், போராட்டங்கள் வரப்போகிறது. பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை, கர்த்தரே அதைத்தான் சொல்லியிருக்கிறார்.
ஆகவே அதில் நம்ம எப்படி இருக்கணும்? சிலுவை தூக்க சம்மதப்படணும். அவனவனுக்கு அவனவனுடைய பாடுகள். இந்த உலகத்தில் விசுவாசத்தை காத்துக்கிறதுக்கு, இயேசுவாமியை பின்பற்றுகிறதற்கு, அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிறதற்கு என்ன கஷ்டம்! அதுதான் சிலுவை, அதுதான் சிலுவை. நான் திருடி அடி வாங்கி காவல் நிலையத்தில் வைத்து உதவி வாங்கி ஜெயிலுக்கு போவது சிலுவை இல்லை. என் ஆத்மாவை மீட்ட தேவனுக்கு முன்பாக மாம்சத்தையும் இச்சைகளையும் ஆசைகளையும் ஜெயிக்கிறவனாக நான் போராடுகிறேன் அல்லவா, அதுதான் சிலுவை. அந்த சிலுவையை தூக்குவதற்கு நிறைய இடையூறுகள் வரும். இயேசுசாமிக்கு வந்தது பாருங்கள், பேதுரு எப்படி வேண்டாம்னு சொன்னாரோ அப்படியே அவரை கெத்செமனே தோட்டத்தில் அண்ணா காய்பாவினுடைய சேனை காவலர்கள் வந்து கைது செய்து அழைக்கிற சமயத்தில் சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார். இது நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். கூட இருந்தவர்கள் நம்மை மறக்கிறார்கள். மரணமே நேரிட்டால் ஒன்று நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னவர்கள் ஒரு நொடி பொழுதிலே கைவிடுகிறார்கள். தெரியாது, நான் அப்படி சொல்லவே இல்லை என்று சொல்கிறார்கள். துரோகம், அன்பு தாழ்ச்சி, இது நிறைந்த நாட்கள். அப்போது சீஷர்கள் ஓடிப்போனாங்க, கூட இருந்தவங்கெல்லாம் ஓடிட்டாங்கன்னு சொல்லி அவர் பாதையை மாற்றினாரா? தைரியமாக அண்ணா காய்பா வீட்டிற்கு நுழைந்தார். எல்லாரும் ஓடி ஒளிந்தாலும் அவர் தன்னந்தனியாக தேவ பிதாவாகி தேவனுடைய தீர்மானத்தின்படியே அவர் அந்த சிலுவை பாதையில் நடந்தார். அந்த நடந்ததுக்கு ரெண்டாவது பாடம், கீழ்ப்படிந்தவராகி. பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். என் அருமையான தேவப்பிள்ளையை, இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும். தினந்தோறும் வாசிக்கிற வேதத்தை வாசிக்கிற போது அது உங்களோடு பேசுகிறது. ஆண்டவர் பேசுகிறார், கீழ்ப்படிங்க. மனசாட்சிக்கு கீழ்ப்படிங்க. தேவ எச்சரிப்புக்கு கீழ்ப்படிங்க. ஊழியக்காரர்கள் சொல்கிறார்கள் ஆலோசனைகள். தேவனாலே நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் தேவ ஆவியினாலே நிறைந்து தீர்க்க தரிசனத்தோடு சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே இது நடக்கப் போகிறது, வேண்டாம் செய்யாதீங்க என்று சொன்னால் கீழ்ப்படிங்க. சபையை மாற்றாதீங்க. கடினமான உபதேசம் வருது, ஆகவே எனக்கு வேண்டாம், நான் நல்லா இருப்பேன், நீ நீடூழியாக வாழ்வு ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்கிற இடத்துக்கு தான் ஓடுவேன். ஓடாதீங்க, கீழ்ப்படிங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. பேசுகிறவர்கள் போதகர்கள் அல்ல, பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் ஆதி முதல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். திரியேக தேவனில் ஒருவர், அவர் தான் உங்களோட பேசுகிறார். ஆகவே கீழ்ப்படியும்படி, இந்த சிலுவை பாதையில் இயேசு சுவாமி எப்படி கீழ்ப்படிந்தாரோ அப்படி கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன் என்று ஒப்பு கொடுக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். கர்த்தர்தாமே அந்த கீழ்ப்படிதலின் ஆவியை உங்களுக்கு ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். குற்றம் நீங்க கழுவினீரே, சுற்றி வருவேனுமையே, பற்றி கொண்டேனும் வசனம், வெற்றி மேல் வெற்றி காண்பே, பற்றி கொண்டேனும் வசனம், வெற்றி மேல் வெற்றி காண்பே. குற்றம் நீங்க கழுவினீரே, சுற்றி வருவேனுமையே, பற்றி கொண்டேனும் வசனம்,
வெற்றி மேல் வெற்றி காண்பே. நீதானே ஏகோவாரபா, சுகமானே கல்வாரி காயங்களா. நீதானே ஏகோவாரபா, கல்வாரிக்காயங்களா. சாபமானே என் சாபம் நீங்க மீட்டீரே சாபத்தை நின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டேன் சிலுவையினா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டேன் சிலுவையினா. இம்மானுவே இயேசு ராஜா, இவ்வளவா அன்பு கூர்ந்தி. இம்மானுவே இயேசு ராஜா, இவ்வளவா அன்பு கூர்ந்தி. அன்பே பேரன்பே, அன்பே பேரன்பே. இம்மானுவே இயேசு ராஜா, இவ்வளவா அன்பு கூர்ந்தி. இம்மானுவே இயேசு ராஜா, இவ்வளவா அன்பு கூர்ந்தி. நீதானே ஏகோவாரபா, சுகமானே கல்வாரி காயங்களா. நீதானே ஏகோவாரபா, சுகமானே கல்வாரி காயங்களா. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, சிலுவை பாதையில் மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம், சிலுவை சுமப்பதிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள நினைக்கக்கூடாது. சிலுவை மரணத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவை காப்பாற்ற பிலாத்து முயற்சித்தான். ஜனங்களிடத்திலே வாதாடினான், ஆண்டவரிடத்திலேயே கேட்டான். யோவான் 19:10 உன்னை நான் விடுதலையாக்குவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அதனுடைய அர்த்தம் என்ன? என்னிடத்திலே வேண்டிக்கொள், உன்னை நான் மன்னித்து இந்த சிலுவை தண்டனையிலிருந்து உன்னை நான் விடுவிக்கிறேன் என்று தானே அர்த்தம். ஆனால் ஆண்டவர் அதற்கு இணங்கவில்லை. பிலாத்து சொன்னதற்கு கேள்விப்பட்டு, இப்படியாவது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஜனத்துக்கு முன்னாலே என்னை குற்றமற்றவன் என்று நீ கருதுகிறபடியே விடுதலையாக்கலாமே என்று சொல்ல அவர் வாய் திறக்கவே இல்லை. அதற்கு மாறாக அப்படியே மௌனமானார். அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதில் விடுதலை பெற்று விடலாம் என்று நினையாதபடிக்கு
தண்டனைக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். இதில் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளணும், சிலுவை பாடுகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதனால தான் முதல்லே அவள் சொன்னார், அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர வேண்டும். இந்த சிலுவை பாடுகளின் நடுவே நமக்கு சில நேரத்தில் தாவீது ராஜா பாடுறாரே, அது மாதிரியான எண்ணம் வந்துடும். எனக்கு ஒரு சிறகு இருந்தால் புறாவை போல பறந்து உயரமான இடத்துல போய் நான் உட்கார்ந்து கொள்ளவேன் என்று சொல்லி பாடுகிறார். ஆனாலும் அவர் பாடி வந்த வழியில் கடைசியில் எங்கே போனாலும் உங்களுடைய கரம் அங்கே இருக்கிறது என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறார். ஆகவே தேவ நடத்துதல்களை விட்டு நாம விலகுகிற முடிவு எடுக்கக்கூடாது. தேவ நடத்துதல்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். நாமே முடித்து வைக்கக்கூடாது, முடித்து வைக்க விரும்பக்கூடாது. நான் செத்தா பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, நான் செத்தா தான் எனக்கு விடுதலை அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. ஆரம்பமும் முடிவும் ஆண்டவர், தொடங்கினவர் அவர் தான் முடித்து வைக்கணும். பாருங்கள், பெரிய தீர்க்கதரிசி எலியா, நான் பிதாக்களை காட்டில் நல்லவன் இல்லை, இயேசபேல் என்ன கொல்ல பார்க்குறா, இன்றைக்கு மாலைக்குள்ளே என் தலை அவள் கைக்கு போக வேண்டுமா, ஆகவே நான் வாழ பிடிக்கலை, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்கிறார். நம்முடைய கஷ்ட நேரத்தில் அப்படி தான், அப்படி சொல்லக்கூடாது. சிலுவை பாதையில் மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது, இந்த பாடுகளின் நடுவே தேவ பலனை பெற்று தேவ கிருபையோடு அவர் கரம் பிடித்து கடந்து செல்ல வேண்டும். எலியாவுக்கு என்ன செய்தார், அப்படி சொன்னவனுக்கு என்ன செய்தார், போஜனம் கொடுத்தார். ஒரு முறை அல்ல, இரண்டு முறை போஜனம் கொடுத்து பலப்படுத்தினார். நீ போக வேண்டிய பிரயாண தூரம் என்ன இருக்கு, நீ போகணும், நடக்கணும், செய்ய வேண்டிய காரியம் இருக்கு, அவைகளை செய்யணும் என்று சொல்லி அவனை அவன் விரும்பிய மரணத்தை அவனுக்கு தரல. அதற்கு பதிலாக அவன் ஆண்டவருடைய கட்டளைகளெல்லாம் செய்து முடித்த பிறகு மகிமையாக உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டார். மகிமையாக உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்ட ஒரு மகாபெரிய தேவ மனிதன் எலியா. அது மாதிரி தான் முடிவு, நீங்களும் நானும் இந்த சிலுவையை இறக்கி வச்சுட்டு எங்கேயாவது ஒரு ஓரமாக அமைதலாக உட்காரலாமே நினைக்க தோன்றுகிறது. அவ்வளவு பாடுகள், குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனைகள், சரீரத்தில் பிரச்சனைகள், வியாதி, இந்த கொள்ளை நோய் மாதிரி தொற்று நோய், இன்னும் தீர்க்க முடியாத வியாதிகள். வியாதிகள் என்ற உடனேயே மருத்துவமனைக்கு போகணும், மருத்துவமனை என்றாலே லட்சங்கள் செலவாகிறது உயிரை காப்பாற்ற, எனக்கு பணத்துக்கு எங்கே போவேன், யார் கொடுத்து உதவுவார்கள், இதெல்லாம் பாடுகள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பாடுகள். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல, நம்ம பிழைக்கிற இடத்துல, நம்ம உயிர் வாழ்கிற இடத்துல, நம்முடைய குடும்பத்துக்குள்ள உறவினர்களுக்குள்ள நாம் விரும்பினபடி இல்லை, இடைஞ்சல் நிறைய, இடுக்கம் நிறைய, கஷ்டங்கள் நிறைய. இப்போ உடனே நம்ம என்ன சொல்கிறோம், இதை விட்டு ஓடுறா சரி, ஒரு நிம்மதியான இடத்தை பார்த்து ஓடி தப்பிச்சிடலாமா என்று சூழ்நிலைகளை கண்டு ஓடாதவர் இயேசு சுவாமி. அந்த கூட்டம் எல்லாம் ஒரு சத்தம் போட்டாங்களாம், அந்த எருசலேம் நகரத்தில் ஒரு பெருங்கூட்டம், நீ பெரிய ராஜான்னு சொன்ன, யூதருக்கெல்லாம் ராஜான்னு சொன்ன, அநேகரை உயிரோடு எழுப்பின, இப்போ நீயே உன்னை ரட்சித்துக்கொள், இறங்கி வா, கீழே இறங்கி வா, நீ கெட்டிக்காராளாக இருந்தா சிலுவை விட்டு இறங்கு அப்படின்னா. வல்லமையை வெளிப்படுத்த அவரால் முடியாதா, சிலுவையை விட்டு இறங்கி உயிரோடு இறங்கி வர அவரால் முடியாதா? ஆனால் பரிகாரமாக தேவாட்டுக்குட்டி பலியிடப்பட்டது போல அங்கே பலியிடப்பட்டிருக்கிறார். பலியிடப்பட்டது எழுந்து வர முடியாது. இந்த தந்திரத்தை தான் பிசாசு பயன்படுத்தி இறங்கிவான்னு சொன்னான். நம்மையும் அநேகர்
நீ இவ்வளோ ஜெபம் பண்ணுறிய, இவ்வளோ ஆராதனைக்கு போகிற, இவ்வளவு தேவன் மேலே உங்கள் ஆண்டவர் மேலே இவ்வளோ பற்றுதல் இருக்குது, விசுவாசம் இருக்குது, ஆனால் உன் குடும்பத்தில் என்ன இவ்வளோ கஷ்டம், நீ அங்கே போனதுலேருந்து தான் உனக்கு இந்த சிரமம் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வல்லமை அப்படி இல்லை, அவர் உயர்த்துவார். இந்த துன்பத்தினூடே உன்னை நடந்து செல்கிற போது முடி கருகாமல், பாகைகள் கருகாமல், வஸ்திரங்கள் கருகாமல், எரி நெருப்பின் நடுவிலிருந்து மூன்று வாலிபர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூன்று பேர் வெளிப்பட்ட மாதிரி உன்னையும் என்னையும் இந்த சிலுவை சுமக்க முடியாமல் தவிக்கிற நேரத்தில் நம்மை காப்பாற்றி நடத்துவார். சிலுவை பாடுகளை சுமக்க பலன் தருவார். அதன் பிறகு பாருங்கள் மகிமை. மூன்றாம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்த மாதிரி தேவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த பாடுகளை சகிப்போமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். இந்த பாடுகளை நாம் பொறுமையாய் வாழ்வோமானால், உபத்திரவங்களின் போது பொறுமையோடு இருப்போமானால், உபத்திரவங்களின் போது சோர்ந்து போகாமல் இருப்போமானால், மனம் தளராமல் இருப்போமானால், கர்த்தர் நம்மை மேன்மையான இடத்துல வைப்பார். அதுதான் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே சிலுவை பாதையில் இடைவெளியில் ஓடுகிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஆண்டவர் கடைசி வரைக்கும் என்ன பேர் பிலாத்து விடுதலை செய்ய விரும்பினா, ஜனங்கள் கேலி பண்ணாங்க, எல்லாவற்றுக்கும் நடுவே அவர் சிலுவை பரியந்தம் உண்மையாய் போனார், தன்னை ஒப்பு கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி முடிக்கிற வரைக்கும் அவர் பொறுமையாக இருந்தார். நீங்களும் நானும் இந்த குட் ஃப்ரைடே நாளில் கர்த்தருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கேட்போம், எனக்கு நிறைய சிலுவை பாடுகள் இருக்குது, சிலுவையை துமக்க முடியல ஐயா, என் குடும்பத்தார் நானும் எனக்கு எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சிலுவை துமக்க முடியல, எங்கள் ரட்சிப்பை இழந்துருவோமோன்னு பயமாக இருக்குது, உம்மை விட்டு விலகி ஓடி விடுவோமோன்னு பயமாக இருக்குது. மனுஷன் சொல்கிறான், இங்கே வந்தால் அவனுக்கு நன்மை செய்வேன்றான், நீ இப்படி உன் பேரை மாற்றிட்டு, இந்த சபையை மாற்றிட்டு, இந்த மதத்தை மாற்றிட்டு நீ என் பக்கம் வா, உனக்கு எல்லாம் செய்வேன்றான். நான் அப்படி செய்ய விடாதபடிக்கு உறுதியாக நிற்க, உயிர் மூச்சு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உம்முடைய பிள்ளையாக இருக்க என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் மூன்று பேரோடு நாலாவது நபராக நடந்தவர் அல்லவா, இன்றைக்கு அதை செய்வார். நம்மால் நடக்க முடியல, அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், தூக்கி கொள்வார், சுமந்து கொள்வார், தாங்கி கொள்வார், தோல் மேலே சுமப்பார், சில நேரங்களில் தன் மடிக்குள்ளே ஒழித்து மறைச்சு வைத்து கொள்வார், எல்லாம் செய்வார். அதனால் சிலுவை பாடுகளை கண்டு கலங்காதீங்க. உலக சொல்லும், நீ இந்த மார்க்கத்துக்குள்ளே போனதுனால தான் உனக்கு இந்த கஷ்டம் சொல்லும், இல்லை இந்த மார்க்கத்தின் வழியாக போனால் நான் நித்திய ராஜ்யத்தை அடையப் போகிறேன், நித்திய ஜீவனை அடைய போகிறேன், முடிவில்லாத ராஜ்யத்தில் முடிவில்லாத வாழ்க்கை பெறப்போகிறேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நீங்கள் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை தினத்தில் விசுவாசத்துக்குள்ளே வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தரை எவ்வளவு சொல்லி அவர் அந்த சிலுவையை விட்டு இறங்கவே இல்லை. அது மாதிரி சிலுவை பாடுகள் இறக்கி வைக்க முயற்சிக்க வேண்டாம், அதை தாங்க பலன் தரும்படி கேட்போம். கடந்து செல்ல தப்பி செல்ல கர்த்தர் வழிகளை உண்டாக்குவார், கைவிடவே மாட்டார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், அவர் ஒரு நாளும் விலக மாட்டார், அவரே நம் ஆண்டவர். நீதானே ஏகோவாரஃபா சுகமானே கல்வாரிக்காயங்களா நீதானே ஏகோவாரஃபா. என்னோடு சேர்ந்து மரணத்தை பரிகரித்த ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம். அவர் மரிக்கவில்லை,
உயிர்த்தெழுந்தார். என்னோடு சேர்ந்து ஆராதியுங்கள். அவர் மகா பிரிய தேவன். நீதானே ஏகோவாரபா சுகமானே கல்வாரி காயங்களா அன்பே பேரன்பே அன்பே பேரன்பே இம்மானுவே இயேசு ராஜா இவ்வளவா அன்பு கூர்ந்தி இம்மானுவே இயேசு ராஜா இவ்வளவா அன்பு கூர்ந்தி அன்பே பேரன்பே அன்பே பேரன்பே நீதானே ஏகோவாரபா சுகமானே கண்களை மூடி ஜெபிப்போம். அருமையானவர்களே, இந்த அருமையான நாளில் நம் ஒவ்வொருவருடைய பாடுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வியாகுளங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், சரீர வேதனைகள், தீர்க்க முடியாத வியாதிகள், பண தட்டுப்பாடுகள், கடன் தொல்லைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளாலே குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான குறைவுகள், இவையெல்லாவற்றுக்காக நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக சிலுவையில் சாபமானீரே, எங்கள் ஏழ்மை மாறுவதற்காக ஆண்டவரே நீர் தரித்திரனாய் சிலுவையில் தொங்கினீரே, எங்களை நினைத்தரலும். எங்கள் பாடுகளை நாங்கள் சகித்து கொண்டு ஜெயிக்க பலன் தாங்க, ஆளுகை செய்ய எங்களுக்கு அதிகாரம் தாங்க. உம்மோடைய கூட சேர்ந்து பாடுகளை நாங்கள் அனுபவிக்கிற பலத்தை தந்து, ஆளுகை செய்கிற அதிகாரங்களை தந்தருங்க. இந்த கல்வாரி திரு ரத்தம், இந்த கல்வாரியிலிருந்து வழிந்தோடுகிற திரு ரத்தம், இந்த நாளிலே இந்த கொள்ளை நோய் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனத்தின் மேல் இறங்குவதாக. எந்தெந்த இடங்களிலே இந்த பரவுகிற தொற்று நோயினாலே பயந்து நடுங்கி அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் வல்லமை இறங்குவதாக. இரக்கத்தினால் அப்படி செய்யுங்க சுவாமி, இறங்குங்க. மனதிறங்கி உம்முடைய மனதுருக்கத்தின்படி எங்கள் தேசத்தின் மேல் கண் பார்த்து உம்முடைய வலதுகை நீட்டி இந்த கொள்ளை நோயை அகற்றும்படி, விலகிப்போ என்று சொல்லும்படி, இப்பூ உலகை விட்டு விலகு என்று நீ சொல்லும்படி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றங்களை மன்னித்திருக்கிற சிலுவையில் மீண்டும் ஒரு முறை ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், துணிகரமான காரியங்கள் எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை தினத்தன்று உம்முடைய திரு ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்கள் ஜெபத்தை கேட்டறிந்தோம். தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற போது தேசம் சேமத்தை அடையும்படி ஆண்டவரே, எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் விலகுகிறோம். எங்கள் பாவங்களை உமக்கு முன்பாக அறிக்கை செய்கிறோம். எங்கள் எல்லாரையும் மன்னிங்க. திருச்சபை, நீர் எதிர்பார்த்த காரியங்களை செய்யாமல் யோனாவை போல
தர்ஷீசுக்கு போகிற கப்பலில் படுத்திருக்கிற மாதிரி நாங்கள் படுத்திருக்கிறோம். எங்களை மன்னிங்க சுவாமி. நினைவேக்கு போக வேண்டிய நாங்கள் தர்ஷீசுக்கு போகிற கப்பலில் ஏறி இருக்கிறோம். எங்களை இறக்கி விடுங்க. மீன் வயிற்றுக்குள்ள போக வேண்டாம். உன் சொல்ல கேட்டு நாங்கள் உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் உமக்கு பணிவிடை செய்ய உன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. எங்கள் மேலே உங்கள் கிருபை தங்கட்டும். எங்களை ஆசீர்வதிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வாக்கு தத்தம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னபடியே எங்களோடு இருப்பீராக. தஞ்சம் புகலிடம் நீர்தான். நீரே எங்கள் கோட்டை அரணுமானவர். நீர் எங்கள் அடைக்கலமான. உம்மை அண்டிக் கொள்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.